Hi friends, ellarkum vanakkam. Naan unga Viknesh. In the video, Group 4 VAO 2023-24 kaana preparation video. Idu mulukku mulukku or fresher or beginner eppadi vandu pinaka start pannum avungalukana video va irukum. Or part time a irukken, housewife a irukken, eppadi prepare pananum, basic a inga irundhu start pannum, academy join pannalama, test series podalama, ella vishayame depth a nam vandu paapom. Neenga basic a strong panniteenga appadina unga preparation strong aayidum. எடுத்த உடனே நம்ம சமைச்சிட்டு புக்கை படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு தான் அந்த புக்கை வந்து பின்னாக படிக்கணும். ஓகேவா? சரி, எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டவுட் இல்லாமல் கண்டினியூ நீங்கள் படிச்சுட்டே வந்து பின்னாக இருக்கலாம். எல்லாமே நம்ம வந்து பின்னாக பார்த்துடலாம். ஓகே, சரி, வீடியோக்கு வரப்போகலாம். சரிங்க, ஸோ எக்ஸாம் டேட்டு என்ன, வந்து அகாடமி ஜாயின் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எலிஜிபிள் என்ன நம்ம வந்து பார்த்துருவோம். நம்ம வந்து என்ன போஸ்ட்டு, என்ன சேலரி, ரொம்ப டெப்த்தாக பார்க்க போகிறது கிடையாது. ஏஜ் லிமிட்டும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவோங்க. கிளியர்? ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம், கல்வி தகுதி என்ன அப்படின்னா, டென்த்து நீங்கள் முடிச்சிருந்தால் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். டென்த்தில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் எதுவுமே கிடையாது. டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் தான். டென்த்துக்கு மேலே டுவெல்த்து டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள், அவ்வளோதான். டென்த்து படித்தா நீங்கள் படிக்க வந்து பின்னாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளியர்? ஓகே, இப்போது ஏஜ் லிமிட், அந்த வயது வரம்பு நிறைய பேர் டவுட்டாக வந்து பின்னாக இருக்கலாம். பேசிக்காக நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஏஜ் லிமிட் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தாச்சு. ஓகே, 18 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகியிருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும், ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. கிளியரா? ஓகே, ஸோ டெப்த்தாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, விஓக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 21 தான். இதே வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வந்து பின்னாக ஸ்டார்ட் ஆகிடும். பட் விஏஓக்கு நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. கிளியர்? இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிங்க, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டி எதுவும் பார்த்தினாக்க வரமாட்டாங்க. பொது பிரிவு அவர் சொல்லுவாங்க, ரிசர்வேஷன் வந்து பின்னாக இருக்காது. அவங்களுக்கு 21 வந்து பின்னாக்கா மினிமமாக வந்து பின்னாக இருக்கும். 32 பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம், அதாவது கடைசி ஏஜாக வந்து பின்னாக இருக்கும். கிளியர்? ஓகே, அதர்ஸ் அதர்ஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களை எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி பிசிஎம் முஸ்லீம் எல்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 21-42 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். இது யாருக்காக அப்படின்னா விஓக்கு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இது வந்து பின்னாடி கொடுத்தாச்சு. ரைட்டு, இதுவே அதர் போஸ்ட்டு, அதாவது ஜூனியர் போஸ்ட்டு டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கான போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பொது பிரிவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 18 ஆரம்பித்து 32 வரைக்கும் நீங்கள் வந்து பின்னாக எழுதிக்கலாம். இது ஏஜ் லிமிட்டு. எஸ்சி எஸ்டி விடோஸ் விதவைகள் இருக்காங்கள்ல, ஸோ இவங்க மூணு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 18-37 வரைக்கும் நீங்கள் வந்து பின்னாக பண்ணிக்க முடியும். அதர்ஸ் இதில் வந்து பண்ணாக்கா பிசி எம்பிசி ஓபிசி அதே மாதிரினாக்கா பிசிஎம் முஸ்லீம்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா 18-34 வரைக்கும் வந்து பின்னாக பண்ணிக்கலாம். கிளியரா? இதான் வந்து உங்களுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டாக வந்து பின்னாக இருக்கும். ரைட், இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏஜ் லிமிட் யாருக்கெலாம் அப்படி சொல்லும் போது, நீங்கள் டென்த்து மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அவங்களுக்கு இதை வந்து பின்னாக உண்டு. கிளியரா? டென்த்துக்கு மேலே டுவெல்த்து டிகிரி இதெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஏஜ் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் இவங்களில் டென்த்துக்கு மேலே டுவெல்த்து முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் லிமிட், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் வந்து இப்படினா எழுதிக்க முடியும். கிளியராக இருக்கா? ஜென்ரலுக்கு மட்டும்தான், பொது பிரிவுக்கு மட்டும்தான் அந்த 32 லிமிட் வந்து இப்படினாக இருக்கும். அதுக்கு மேலே டென்த்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட்டே கிடையாது, ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்க முடியும். இதுதான் பேசிக்கான ஏஜ் லிமிட்டாக இங்கே வந்து பின்னா கொடுத்துருப்பாங்க. இதில் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், யாரும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இது ஏஜுக்குள்ளே நீங்கள் வரீங்களா, கண்ணை முடிவு படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, சரிப்பா. ஸோ எலிஜிபிள் வந்து பின்னாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன போஸ்ட்லாம் வரப்போது நான் பற்றி யோசிக்க வேணாம், அப்புறம் வந்து பின்னாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஒரு $1,000,000 கொஸ்டின் எக்ஸாம் டேட்டு எப்போ வந்து வரும் அப்படின்ற மாதிரி. ரைட்டு, டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா November 2023 இதுக்கான அறிவிப்பு வரும் அப்புறம் மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸாமு February 2024 சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் அடுத்த வருஷம்தான், அதாவது ஃபெப்ரவரியில் வருமான டவுட்டு தான். கண்டிப்பாக அது ஏப்ரல் வரைக்கும் கூட வந்து பின்னாக போகலாம். கிளியர்? இன்னும் அவ்வளோ நாள் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்குது, அதை யோசிக்கவே கூடாது. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியாலும் அதுக்காக தான் நான் வீடியோ வந்து பின்னாக மேக் பண்ணியிருக்கேன். ரைட், எக்ஸாம் டேட்டை மைண்டில் வச்சுக்காதீங்க, அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் வரப்போகுது, அவ்வளோதான். ரைட்டா? ஓகே, அடுத்த விஷயம், முக்கியமான ஒரு கேள்வி, நான் வந்து பின்னாக்க எந்த அகாடமி வந்து பின்னாக்க ஜாயின் பண்ணலாம், எந்த டெஸ்ட்டு நான் வந்து பின்னாக்க ஜாயின் பண்ணலாம், இந்த கேள்வி வந்து பின்னாக்க வரும். பெஸ்ட்டாக இருக்குமா ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஈவன் இப்போ நானும் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறேன், கிளாஸ் வந்து பின்னாக்க போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக வந்து பின்னாக்க இருக்கிறீங்க, எதுவுமே தெரியாது குரூப் 4 பற்றி அப்படின்னா,
எந்த கிளாஸுமே ஜாயின் பண்ணாதீங்க, எந்த டெஸ்ட்டுமே ஜாயின் பண்ணாதீங்க. அது எவ்வளோ பெரிய அகாடமி இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் நெவர் அங்கே பக்கம் போகவே போகாதீங்க. கம்மியான காஸ்ட்டை கொடுத்தாலும் சரி, அதிகமான காஸ்ட்டை கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அடிப்படை தெரியாமல் நீங்களாக கற்றுக்காமல் கிளாஸுக்குள்ளே போகாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றமாக தான் அமையும். கிளியர்? சரி, அப்போ எப்போ ப்ரோ நான் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, சில விஷயங்கள்லாம் நான் வந்து பின்னாக்கா நான் சொல்கிறேன், அதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னாக்கா போகலாம். ஓகே, ஸோ அதை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு, அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணும் போது கட் ஆஃப் எவ்வளோ வந்து பின்னாக இருக்கும். கட் ஆஃப் அப்படின்னா இவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து பின்னாக போக முடியும். 180 வேணும், 200 வேணும் அப்புறம் அம்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி யோசிக்கவே கூடாது இப்போதைக்கு. ஓகேவா? ஏன்னா கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் வந்து பின்னாக மாறும். வேக்கன்சி அதிகமாக வந்து வரலாம், 8000 வேக்கன்சி கிட்டே வந்து பின்னாக வரலாம். அது வேக்கன்சியை பேஸ் பண்ணி கம்மியாகலாம் அதிகமாகலாம், அதை பற்றி யோசிக்கவே கூடாது. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அதை மட்டும் தான் மைண்டில் வந்து பின்னாக வச்சுக்கணும். இந்த கட் ஆஃப் மேட்டர் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். கிளியர்? ஸோ இந்த 4 விஷயம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க நான் வந்து பின்னாக்க நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷர் என்ன வந்து பின்னாக்கா பண்ணணும்? நம்பர் 1, இந்த எக்ஸாமோட சிலபஸ் கேட்டிங்க இல்லையா, எப்போ நான் வந்து ஒரு அகாடமி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நம்ம வந்து பின்னாக்க பார்ப்போம். எக்ஸாமோட சிலபஸை ஃபுல்லாக வந்து பின்னாக்க மக்கப் பண்ணணும். இந்த சிலபஸை எப்படி வந்து பின்னாக்க மக்கப் பண்ணலாம், என்ன டாபிக் அதில் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி படிக்கணும், நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் சிலபஸ் டீகோடிங் அப்படின்னு, அது ஃபுல்லாக வந்து பின்னாக்க பாருங்கள். சிலபஸை படிக்காமல் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணாலும் ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. இது ஒரு சாப்பக்கேட்டு மாதிரி தான். நீங்கள் சிலபஸை மக்கப் பண்ணியே ஆகணும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடணும். ஓகேவா? சரிப்பா, நான் சிலபஸை படிச்சுட்டேன், எல்லாம் வந்து தரவாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் அதை நீங்கள் வந்து பின்னாக்க பார்க்கணும். பேட்டர்ன் அப்படின்னா என்ன, எந்த மாதிரி எக்ஸாம் வந்து பின்னாக்க கேட்குறாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் தாங்க, அதாவது ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் வந்து பின்னாக்க உண்டு. ப்ரிலிம்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னு டேரெக்டாக கவுன்சிலிங் உள்ளே வந்து பின்னாக்கா போயிடலாம். சரி, ஓகே, ப்ரிலிம்ஸில் பேட்டர்ன் என்ன மாதிரி வந்து இருக்குது? மொத்தமாக உங்களுக்கு 200 கேள்வி வந்து பின்னாக்கா உண்டு. 200 கேள்வி வந்து பின்னாக்கா உண்டு. சரியா? இந்த 200 கேள்வியை எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பார்ட்டு ஜென்ரல் தமிழ், பொது தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 100 கேள்வி வந்து பின்னாக்கா உண்டு. 100 கேள்வி, ரைட்டா? அடுத்தது மேக்ஸ், கணிதம், இதில் 25 கேள்வி வந்து பின்னாக்கா உண்டு. ரைட்டு, அடுத்தது தான் முக்கியமான விஷயம், ஜிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொது பாடப்பிரிவு அப்படின்னு, அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே கலந்துருக்கும். இவங்க 75 கேள்வி, மொத்தமாக 200 கேள்வி இந்த எக்ஸாமில் வந்து பின்னாக்கா கேட்பாங்க. சரியா? இதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு வந்து பின்னாக்கா சொல்லப்படுறது. இது சிலபஸ் பிரிச்சிருப்பாங்க, தமிழுக்கு ஒரு 4 பேஜ் வந்து பின்னாக்க இருக்கும், என்னெல்லாம் படிக்கணும் அப்புறமெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். கிளியர்? ஓகே, இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது, அதாவது அவன் தப்பாக வந்து அட்டன் பண்ணிட்டேன் நெகட்டிவ் மார்க் வருமானு கேட்டால் நெகட்டிவ் மார்க் உங்களுக்கு கிடையவே கிடையாது. கிளியரா? அப்போ என்ன விஷயம், நீங்கள் 200 கேள்வியுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம், உங்களுக்கு லைஃப் வந்து பின்னாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் அட்டன் பண்ண முடியும், நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஒரு வரப்பிரசாதம். ரைட், எல்லாம் வந்து பின்னாக்க முடிச்சு போச்சு. சரிப்பா, இப்போ இந்த 200 மார்க்கில் நான் ஓரளவுக்கு எத்தனை பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் அந்த கட் ஆஃப் அப்படின்ற விஷயம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 200 கேள்வியில் 170 போட்டால் நீ வந்து பின்னாக்கா சீட் வந்து பின்னாக்கா வாங்கிடலாம். 200 கேள்வியில் வந்து ஒரு எஸ்சியாக இருக்கேன், எஸ்டியாக இருக்கேன், பிசியாக இருக்கேன், 160 போட்டால் வந்து கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயம்னா கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை நம்ம இப்போது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எக்ஸாம் பேட்டர் நான் வந்து பின்னாக தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இது வரைக்கும் போதுமானது தான். கிளியர்? சரிப்பா, எக்ஸாம் பேட்டர் வந்து பின்னாக தெரிஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது, குரூப் 4 கூகுளில் போய் வந்து பின்னாக்க தேடுங்க, எல்லாமே வந்து பின்னாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், கிளியர்? அதாவது குரூப் 4 ப்ரீ கொஸ்டின் 2019 கண்டக்ட் பண்ணாங்க, நெக்ஸ்ட் 21 வந்து கண்டக்ட் பண்ணாங்க, எந்த வருஷம்லாம் கண்டக்ட் பண்ணாங்களோ ஒரு 5 வருஷம் பேப்பரை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேவா? சிலபஸ்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமாக தான் வந்து பின்னாக இருக்கும். இது எல்லாமே வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். அதை அனலைஸ் பண்ணும் போது என்ன தெரியுதுன்னு பாருங்கள். எப்படி இப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நம்ம சிலபஸை படிச்சிட்டோம் இல்லையா, சிலபஸில் பாலிட்டி படிச்சிருக்கோம், ஜியோகிரஃபி படிச்சிருக்கோம், ஃபுல்லாக மக்கப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மக்கப் பண்ண விஷயத்தில் இப்போ எக்ஸாம்பிள் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் அப்புறம் மாதிரி படிச்சிருப்பீங்க, அடிப்படை உரிமை அப்படின்னு சிலபஸில். கொஷின் பேப்பரில் அதே வார்த்தை வந்து பின்னாக இருக்கும். அப்போ சிலபஸில் படித்த விஷயத்தையும் இந்த ப்ரீவியஸ் கொஷனும் எந்த அளவுக்கு சிங்க் பண்ண முடியும் நீங்கள் வந்து பின்னாக பார்க்கணும். ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் வந்து இப்படி அனலைஸ் பண்ணணும். ரைட், முடிச்சிட்டேன்ப்பா, நான் அனலைஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, குரூப் 4 புக் லிஸ்ட்டை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஒரு புக் லிஸ்ட்டை எப்படி செலக்ட் பண்ணணும் நான் ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஃப்ரெஷர்ஸ்க்கு, நீங்கள் வந்து பின்னாக்க செக் பண்ணி பார்க்கலாம். பட் பேசிக்காக இங்கே நான் வந்து பின்னாக்க சொல்லிடுறேன், வெளியே மார்க்கெட்டுக்கு டக்குன்னு வந்து பின்னாக்க போகாதீங்க. மார்க்கெட்டில் ஏகப்பட்ட அகாடமி புக் இருக்குது,
இதை மட்டும் படித்தா போதும் அப்புறம் மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. டக்குன்னு அங்கே ஷிஃப்ட் ஆகவே கூடாது. ஒரு கிளாஸை போய் நான் ஜாயின் பண்ணால் அது மட்டும் போதும், நோ நெவர், அது பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மூலதானமான சமச்சீர் புக்கை நீங்கள் வந்து பின்னாக்கா வாங்கணும். ஏன்னா சமச்சீர் புக்கு வெறும் ஸ்கூல் புக்கு தான், ஓகேவா? சமச்சீர் புக்கு ஏன்னா விற்கிறாங்களா, அதை நீங்கள் வந்து பின்னாக்கா வாங்கிக்கலாம். அந்த புக்கு மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் எனஃப் அது மட்டுமே போதும். கிளியர்? சில பேர் வந்து பின்னாக்க சொல்லுவாங்க, வர வர கொஷின் டஃப் ஆகிட்டே வருது, ஸ்கூல் புக்கோட போதாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு கட்டுக்காத ஒரு மாயை மட்டும்தான். கிளியராக? ஸ்கூல் புக் உங்களுக்கு தாராளமாக வந்து பின்னாக்க போதும், ரைட்? இன்னொரு விஷயம், இப்போ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா 10th லெவல் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க சிலபஸ் நீங்கள் பொறுத்த வரைக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, 11th படிக்கணும், 12th வந்து பின்னாக்க படிக்கணும், ஓகே? 6th 12th வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். கிளியர்? ஓகே. அதாவது எந்தெந்த புக்கு வந்து பின்னாக்கா வாங்கலாம், 6th 12th வரைக்கும் எந்த புக்கு வாங்கினா போதுமானதாக இருக்கும், எந்த சாப்டர் மட்டும் வந்து பின்னாக்கா படிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். புக்லிஸ்ட் கம்ப்ளீட்டாக அதில் வந்து பின்னாக்கா இருக்கும், ஓகே? சரிப்பா, இப்போது நம்ம ஒரு மெயின் ஐடியாக்குள்ளே வந்து பின்னாக்கா வரலாம். ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி நான் எங்கே வந்து பின்னாக்கா பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வந்து பின்னாக்கா முடியும். கிளியர்? அது மொத்தமாக இல்லாமல், இப்போது இல்லை பார்த்தீங்கன்னா மொத்தமாக 120 நிமிஷம் நமக்கு வந்து பின்னாக்கா உண்டு. 120 நிமிஷத்தை 30 30 30 30 இப்படி வந்து பின்னாக்கா பிரிச்சுக்கோங்க. ஒரு பிளான் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகேவா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 2 hours ஃபுல்லாக வந்து கிடைக்காம வந்து பின்னாக்கா இருக்கலாம். அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்னாக்க பிரிச்சுக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு படிக்கட்டு வந்து பின்னாக்கா இருக்குது, இங்கே ஒரு படி கொடுத்துக்கா அப்படின்னா நீங்கள் ஜம்ப் பண்ண வந்து பின்னாக்க முடியாது. இதுவே படிக்கட்டு குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னா ஈஸியாக உள்ளே வந்து பின்னாக்க போக முடியும். காரணம் என்ன? ஒரு பிளானை நீங்கள் பிரேக் பண்ணும் போது ஈஸியாக உள்ளே வந்து பின்னாக்க போகலாம். ஒரு பெரிய லட்டு இருக்குது வாயில் வச்சு சாப்பிட முடியல அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு வந்து பின்னாக்கா சாப்பிடுவோம். இல்லை ஏன் சாப்பிட்றோம், அப்படி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து பின்னாக ஃபீல் ஆகும். அதே கான்செப்ட் தான், உங்கள் பிளானை பிரேக் பண்ணுங்கள். 1 வருஷம் இருக்குது அப்புறம் மாதிரி யோசிக்காதீங்க, 1 வருஷம் மட்டும் தான் இருக்குது. இந்த 1 வருஷம், அதாவது நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி, இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் வருது அப்படின்னா, எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், ஃபெப்ரவரி எக்ஸாம் வந்து பின்னாக்க உண்டு இந்த 3 மாதம். கிளியர்? இந்த 3 மாதத்தில் யாரையும் முடிக்க முடியாது. தமிழ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது. கிளியரா? அப்புறம் என்ன பண்ணியாகணும், இப்போயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பின்னாக்க முடிக்க முடியும். நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தமிழ் வந்து பின்னாக்க உண்டு, மொத்தமாக 100 கேள்வி இல்லையா? இந்த 100 கேள்வியில் நீங்கள் எவ்வளோ தெரியுமா போடணும், 75 85 நெவர். எவ்வளோ போடணுன்னா 98 நீங்கள் வந்து பின்னாக்க போடணும். இல்லை ப்ரோ கொஞ்சம் கம்மியாக போடலாம் அப்படின்னா 95 வந்து பின்னாக்க போடலாம். ப்ரோ 90 85 94 நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக வந்து போயிடும். ஏன் அப்படின்னா ஜிஎஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, எல்லாம் வந்து பின்னாக்கா ஓகே. பட் தமிழ் வந்து ஒரு புக்ஸ் ஈஸியாக நம்ம கையில் வந்து பின்னாக்க கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி அதில் இவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் தான் கட் ஆஃப் குள்ளேயே நீங்கள் வந்து பின்னாக்க போக முடியும். தமிழில் கோட்டை விட்டால் ஜிஎஸை இழுத்து பிடிக்கவே முடியாது. கிளியர்? அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 24ஆ நீங்கள் வந்து பின்னாக்க போடணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் 23ஆ நீங்கள் வந்து பின்னாக்க போடணும் மேக்ஸில். கிளியரா? இதை பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா எக்ஸாமுக்குள்ளே ரீச்சாக வந்து பின்னாக்க ஆக முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பின்னாக்க படிக்கலாம், ஓகேவா? எக்ஸாம்பிள் நான் வந்து பின்னாக்க சொல்கிறேன், 7th பாயிண்ட் என்ன அப்படின்னா தமிழ் நான் வந்து பின்னாக்க எடுக்கிறேன். இப்போ தமிழை பொறுத்தவரையும் நம்ம 6th வந்து பின்னாக்க ஆரம்பிக்கிறோம், ஓகேவா? இப்போ 6th வந்து உங்களுடைய புக்கு பார்த்தா வந்து பின்னாக்க தெரியுங்க. இப்போ நான் சொல்லும் போது மேபி புரியாமல் வந்து பின்னாக்க இருக்கலாம். நீங்கள் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து பின்னாக்க புரியும். 6th Term 1 அதை வந்து பின்னாக்க 3 இயல் கொடுத்துருப்பாங்க. இயல் 1 2 3 அப்புறம் விஷயம் வந்து பின்னாக்க இருக்கும். கிளியரா? சரிப்பா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நாளைக்கு இன்னும் ஃபுல்லாக படிக்க முடியல. நீங்கள் என்ன பண்ணலாம், 1 நாளைக்கு 1 இயல் நீங்கள் வந்து பின்னாக்க படிக்கலாம். 1 நாளைக்கு 1 இயல் வந்து பின்னாக்க படிக்கலாம். இல்லை படிக்க முடியல அப்படின்னா 2 நாளைக்கு 1 இயல் நீங்கள் வந்து பின்னாக்க படிக்கலாம். நிச்சயமாக நீங்கள் வந்து பின்னாக்க படிக்க முடியும், ஓகே? மொத்தமாக நீங்கள் வந்து இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 70 பாடம் கிட்டே வந்து பின்னாக்க வரும்னு நினைக்கிறேன். சரியாக வந்து பின்னாக்க தெரியல, பட் ஒரு 80க்குள்ளே தான் வந்து பின்னாக்க இருக்கும். கிளியரா? அப்போ அது 80 அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் 1 நாளைக்கு 2 இயல் படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பின்னாக்க முடிச்சிடலாம். 6th 9th வரைக்கும் தான் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து பின்னாக்க இருக்கும், 10th கொஞ்சம் பெருசாக வந்து பின்னாக்க இருக்கும். கிளியரா? நம்ம சேனலுமே நான் ஃப்ரீ டெஸ்ட்டை நான் வந்து பின்னாக்க அனௌன்ஸ் பண்ணுவேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணால் கூட தமிழ் நீங்கள் ப்ராப்பராக வந்து பின்னாக்க முடிக்க முடியும். கிளியர்? அப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து போய்ட்டு மொத்தமாக எடுத்து படிக்கணும் அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது. இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடணும். 1 நாளைக்கு 1 2 பேஜ், 1 நாளைக்கே வந்து பின்னா 1 இயல், இல்லை 2 நாளைக்கு 1 இயல் அப்படி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக முடிக்கலாம். இல்லையா 6th Term 1 1 வீக் எடுத்துக்கணும். ஒரு வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7 நாள் வந்து பின்னாக்க உண்டு.
அந்த 7 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இயர் நான் வந்து பின்னாக முடிக்க போகிறேன், ஒரு நாள் ரிவைஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளான் நீங்கள் வந்து பின்னாக போட்டு வச்சுருக்கணும். கிளியராக? சரிப்பா, தமிழ் நான் வந்து பின்னாக முடிச்சுட்டேன். மேக்ஸு ஒரு நாளைக்கு ஒரு 4 சம், ஒரு நாளைக்கு ஒரு 5 சம் எங்கே சால்வ் பண்ண போகிறோம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பின்னாக எடுத்தீங்க இல்லையா? மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப வந்து பின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபார்முலா படிக்க முடியல அப்படின்னா டெய்லி ஒரு 4 சம், டெய்லி ஒரு 3 சம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு போட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு படித்த ஒரு ஃபீலை வந்து இப்போனாக்கா கிடைக்கும். கிளியர்? நான் பார்ட் டைமுக்கு ஒரு பிளான் நான் வந்து இப்போனாக்க போட்டு கொடுக்குறேன். குரூப் ஃபோருக்காக மட்டுமே நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதைபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஜிஎஸ் வந்து இப்போனாக்க உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஜிஎஸ் தனிக்காக நான் தனியாக வந்து இப்போனாக்கா பார்த்துக்கலாம். ரைட்? புக் லிஸ்ட்டு பார்க்கும்போது தெளிவாக உங்களுக்கு வந்து இப்போனாக்க புரிஞ்சிடும். கிளியரா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியாக வந்து இப்போனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இறங்கிடுங்க உள்ளே. அதாவது எக்ஸாம் வந்து இப்போனாக வரல, காசு கொடுத்து வேலை வாங்குறாங்க, ரிசல்ட் டிலே ஆகுது, எல்லாம் வந்து இப்போனாக பேசிக்கிட்டு தான் வந்துருக்கிறாங்க. வாட் எவர் அது ஓரமாக வந்து பின்னாக இருக்கட்டும், நான் வந்து 10th முடிச்சிட்டேன், எக்ஸாம் எனக்கு வந்து பின்னாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதுக்குள்ளே இறங்கி படிக்க ஆரம்பிச்சுருங்க. பேசுகிறவங்க பேசுகிறதும் இந்த வீடியோ பார்த்து நெகட்டிவாக சில கமெண்ட்லாம் வந்து பின்னாக வரும், டிஸ்டேக்லாம் பண்ணுவாங்க, நான் கவலைப்பட போகிறதே கிடையாது. ஓகேவா? என்னை பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணியே வந்து இருக்கிறாங்க. ஸோ உங்களோட விஷயம் அதே மாதிரி தான், உங்கள் லைஃபுக்கு நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்க முடியும், உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போகிறது கிடையாது. கிளியர்? ஸோ எலிஜிபிள் இருக்கீங்களா? ஏஜ் லிமிட் இருக்கா? கையில் புக்கு இருக்கா? சிலபஸ் இருக்கா? ஓகே, சிலபஸை ஃபுல்லாக படிங்க, அதுக்கப்புறம் புக்கை வந்து பின்னாக எடுங்க, ப்ரீஸ் கொஷன் மொத்தமாக அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரு அகாடமி போகலாமா, டெஸ்ட் ஜாயின் பண்ணலாமான்னு பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரு அகாடமி போகணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லாத ஒன்று தான். ஈவன் நானும் ஒரு பேச்சில் வந்து பின்னாக்க நான் போட்டிருக்கேன், பட் ரொம்ப முடியாத சுச்சுவேஷன், என்னால் அனலைஸே பண்ண முடியல, சுத்தமாக எவ்வளோ ட்ரை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பின்னாக்க ஒரு கைடன்ஸ் நீங்கள் வந்து பின்னாக்க போகலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு அகாடமியில் போய் விழாதீங்க. டெஸ்ட் பேட்ச் போடவே போடாதீங்க. இப்போது டெஸ்ட் பேட்ச் போடுங்க, ஆனால் இப்போ வந்து பின்னாக்க வேணாம், கொஞ்சம் காலம் எடுக்கட்டும். ஏன் அப்படின்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் போடும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து பின்னாக்க கொடுத்துருப்பாங்க, எப்போ ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஒரு 1.5 மாத காலம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்ரேஷனில் ஒரு அப்படி இப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து பின்னாக்க போடுங்க. அப்படி நீங்கள் படித்ததை வச்சு டெஸ்ட் பேட்ச் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து கிடைக்கும், ஒரு முழுமையாக வந்து பின்னாக கிடைக்கும். எடுத்த எடுப்பிலே டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி கிளாஸ் ஜாயின் பண்ணி உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அது மேபி சம் டிமோட்டிவ் கூட வந்து ஆகலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண உங்களோட விருப்பம் தான், பட் நான் சொல்கிறது கொஞ்சம் 1 மாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். இது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே, இதுதான் பேசிக்கான ஒரு ஃப்ரெஷர் ஸ்ட்ராட்டஜி. டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ் குரூப் 4 பற்றி வந்துக்கிட்டு இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் அண்ட் யூடியூபோட பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.